அப்போ நல்லதுதானு சொல்றோம். என்னது இது, என்ன உண்மையான காது கல்யாணமா? மூஞ்ச உடைச்சிருவேன் நான் இதுக்கு. இப்போ அங்கே போய் நிற்கணும், அதுவும் உங்கள் ஃபேமிலி கூட போய் என்னெல்லாம் முடியாது, என்னெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு, எங்கள் அம்மா எதுக்காக உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா, உன்னை டோட்டலாக வரட்டி விடுறதுக்கு தான். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான், எங்கள் அம்மாவோட கேரக்டரே அப்படி தான். எங்கள் அம்மாவுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா இன்டைரக்டாக தான் அவங்கள வரட்டி விடுவாங்க, அவங்களையே தான் அவங்கள ஓட வைப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா வாயால் அவங்கள ஓடவே வைக்க மாட்டாங்க. அதோட எங்கள் அம்மா ஆக்ஷன்ஸும் ரொம்ப கேரிங்காக தான் இருக்கும். அதனால தான் உன்னை அங்கே கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது. அதனால நீயே உன் பாட்டுக்கு உன் சட்டிப்பட்டியெல்லாம் அள்ளிட்டு ஓடணுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்காங்களே தவிர வேறு எந்த பாசம் நேசம் எதுக்காகவும் கிடையாது. அதனால நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, கண்டிப்பாக போய் அங்கேருந்து சட்டிப்பட்டியெல்லாம் அள்ளிட்டு ஓடி வர, சரியா? அதுக்கப்புறம் என் மூஞ்சிலே நீ முழிக்க வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவளும். ஓ ஆமாம், நீ சொல்கிற ஐடியா நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் எப்படி நடந்துக்க? நான் என்னையதான் டக்குனு எல்லாத்துக்கும் பிடிச்சிருதுன்னு இவ்வளோ சொல்லும்போது, என்னது என்னடி வர வர போயெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட, அப்படிலாம் சொல்லாத. இங்கே பாரு, ஆக்சுவலாக நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருக்க, அப்படியே இருந்தேன்னு வையேன், கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. நீயே ஓடாண்ட, எங்கள் அம்மாவை ஒன்று அடிச்சு பற்றிடுவாங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், சுபோகமாக முடிஞ்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, ஏதோ சொல்கிற, உனக்கு தான் என் கேரக்டர் பிடிக்காது, அதுக்குன்னு எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு இல்லை, இருந்தாலும் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அவங்கிட்ட டிப்ஸ் எல்லாம் எழுதிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் அந்த ரெஸ்டாரண்ட் பையனை இவளை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கான். இவளும் அவனை பார்த்தோன்னே அவன் கூட கையை கொடுத்துட்டு நிற்க, இவனும் என்னாச்சுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்க. சரிடா டாடா மையா சாமி, நான் போயிட்டு வரைவன் கூடங்கிற மாதிரி ஊர் சுத்தத்துக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் பையன் கூட போயிட்டு இருக்க. நம்ம ஜாங்மியும் கொங்கியால முடியுமா? அவன் தான் கட்டி பிடிச்சவனாச்சு, அவன் என்னதான் வெளியே கட்டிக்கலாட்டியும் நம்ம ஜாங்மியா அவனுக்கு பிடிக்கும் இல்லையா? அதனால அவனும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, நம்ம அம்மா பார்த்துருவாங்க இவ இப்படி தனியாக போகிறத, அதனால நம்ம அம்மா பார்த்துருக்கூடாதுன்னு இவளை ஃபாலோ பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சு இவனும் அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் காரில், அவங்களுக்கே தெரியாமல் என்னதான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி. அங்கே அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு தான் போகிறாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு வைபு எல்லாமே மேட்ச் ஆகுங்கிறது. அதனால அவங்க பாட்டுக்கு நல்லா பேசி விளாண்டுட்டு கிச்சிலாம் கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. இவனால் சுத்தமாக அதை தாங்க முடியலை, ஏதோ ஊசியை வச்சு மண்டையில் குத்துன மாதிரியே இவனுக்கு வீங்குது. இருந்தாலும் அதை காட்டிக்காமல் அவன் பாட்டுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கு. அவங்களே ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாங்க, இவனும் படகுன்னு உள்ளே போயிடுறான். இவளையும் இவனை பார்த்துட்டு நீ எங்கே எங்கங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏன் ஆளோட நான் உட்காரமா வேற யாரும் உட்காருவா, இப்படி ஒரு கலைசடையாக உட்கார வைப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் பக்கத்தில் உட்காந்து உரசிட்டு இருக்கான். அதுவும் ரெஸ்டாரண்ட் போய் லுக்க விட்டுட்டு அப்புறம், ஏ டே உனக்கு தெரியுமா சின்னப்பையா, இவ என்னோட ஆளு. எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட பாஸோட ஆளை தான் இவங்க இருந்தாங்க, என்னோட பாஸோட ஃப்ரெண்டா நீங்க இருந்தீங்கன்னு. டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காதுடா காதல், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் காதல் வருண்டா அமைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவனும். ஓ நல்லா பேசுறீங்களே, அப்பனா உங்களுக்கு எதுவோ தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு, நான் ரொம்ப கூலான ஒரு பையங்கிறது அப்படின்னு ரெஸ்டாரண்ட் பையன் பாயிண்ட் அடிக்க, அவனும் கூலான பையனா ப்ரூவ் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி இவனும் திருப்பியும் பாயிண்ட் அடிக்க, நிறுத்துங்க நிறுத்துங்க, என்னை எதுக்கு இப்போ பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஆள், அதோட ரிச்சான ஆளுன்னு எனக்கு தெரியும், அதனால என்னை எப்படிலாம் பயமுறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் இவனும். ஒத்துக்கிட்டா சரிங்கிற மாதிரி உட்காந்துருக்கும் போது நூடுல்ஸும் வந்துடுது. ஏ உனக்கு கட் பண்ணணுமாங்கிற மாதிரி அவகிட்ட கத்திரிக்கோளை கொண்டுட்டு போக, எனக்கு நூடுல்ஸ் அப்படியே சாப்பிடதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ரெஸ்டாரண்ட் போயும், எனக்கும் அப்படிதான் சாப்பிட பிடிக்கும், ஏ நல்லா இருக்கும்லாங்கிற மாதிரி திருப்பியும் அவங்க ரெண்டு பேருக்கும் சேம் டேஸ்டாக நூடுல்ஸ் மாதிரியே நம்ம கொங்கியும் வெந்து போய் கிடக்கு. இருந்தாலும் நம்ம கோங்கி ஒரு விட முயற்சி பண்ற ஒரு பையன் போல அவ தின்னுட்டு இருக்கிற பாதி நூடுல்ஸ் அவனும் புடுங்கி தின்னுட்டு, நாங்க ரெண்டு பேரும் ஃபுட்டே ஷேர் பண்ணிப்போ தெரியுமலான்னு சொல்லும் போது படுக்கணும் ரெஸ்டாரண்ட் போயும், அம்மா நீங்க பெட்டை ஷேர் பண்ணீங்களா என்னங்கிற மாதிரி கேட்டுடுறான் இவனும். வாயில வச்சிருந்தது தப்புக்குன்னு கொப்பளிக்க ட்ரை பண்ண உடனே ரெஸ்டாரண்ட் போயும், அம்மா அப்போனா நீங்கள் பெட்டையும் ஷேர் பண்ணீங்களா என்னங்கிற மாதிரி கேட்டோன்னு இவனுக்கு வாயிலிருந்தது வெளியே குதிக்க பார்க்குது. அவளும் என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்னது நீங்கள் ரெண்டு பேரும் பெட்டை கூட ஷேர் பண்ணது இல்லையா, என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, அப்படியே ஷேர் பண்ணாலும் நான் அவளை விடுறதா சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவனும். இவன் ஒருத்தன் எங்கிருந்து வந்தான், எங்கிருந்துட்டு இப்படிலாம் தூக்கிட்டு வரங்கிற மாதிரியே பார்க்குறான் நம்ம ஜாங்மிய. ஜாங்மியோ ரெண்டு பேரும் நிறுத்துங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு காமிக்கிட்டு இருக்கா. அதுவும் நம்ம கோங்கியை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவ சொன்னோன்னு கோங்கியோ
அப்படி நான் என்ன பண்ணுங்கிற மாதிரி அவகிட்ட சைலண்டாக கேட்க, அவளோ நீ தான் எல்லாத்தையும் பண்ண, அந்த சின்ன பையனை பிடிச்சி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பாயும் பார்த்துட்டு இருக்கான். அடுத்தல அவளோ அவனை வெளியே கூட்டிட்டு வந்து என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது, ஆ நீ தாண்டி பிரச்சனை, லூசாடி நீ இப்படி ஒரு பையன் கூட போய் சுத்திட்டு இருக்க, அதுவும் என் கண்ணு முன்னாடி, மென்டல் அடி நீ, ஆ உன் கண்ணு முன்னாடி ஏன் சுத்தக்கூடாதுன்னு அவளும் கேட்கும்போது, இங்க பாரு என் கண்ணு முன்னாடி நீ இப்படி சுத்துறியே, அப்ப என் கண்ணுக்கு முன்னாடி எப்படி சுத்துவ, எங்க அம்மா அப்பாலாம் பார்க்காம இடா இருப்பாங்க, என்னடி இப்படி பேசுறேங்கிற மாதிரி கேக்குறான். அத ரெண்டு நாள்ல முடிய போதுல எல்லாமே, அப்புறம் என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி இடத்துல பெரிய பிரச்சனையில வந்து நிக்க போகுது, அப்புறம் நீ தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ ஏன் நான் ஏன் உன் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும், தெரியுதுல தெரியுதுல எல்லா பிரச்சனையும் நீ கிரியேட் பண்ணிட்டு என் மண்டியில போட்டுட்டு வர, அதனாலதான் டி இவ்வளவு நான் குதிக்கேன்னு. இவனும் அவளை பிடிச்சிதான் இவன் இவ்வளவு குதிக்கிறான், இருந்தாலும் அதை காட்டிக்காம அவன் பாட்டுக்கு ஈடு கொடுத்து பேசிட்டு இருக்கும் போது அங்க ரெஸ்டாரண்ட் போயும் பில்ல தூக்கிக்கிட்டு வந்து சார் பே பண்ணுங்கன்னு கொடுக்குறான். இவனும் ஏன் நான் ஏன் பே பண்ணணும்னு சொல்லும் போது ஜாங்கமியா அவனை பாக்குறா. அவனும் சரி பே பண்ணி தொலைறேங்கிற மாதிரி பே பண்ண உள்ள போகவும் வர்றதுக்குள்ள இதுங்க ரெண்டும் எஸ்கேப் ஆயிருதுங்க. அவனும் வந்து பார்த்தோன்னே இதுங்களை காணும்னு இங்க போயிட்டுங்கிற மாதிரி பார்த்துட்டு பாவமா நிக்கிறான். அடுத்தல அவளுக்கு கால் பண்ண அவன் எடுக்க மாட்டேங்கிறா. இவனும் மெசேஜ்ல எங்க அம்மா பாத்துற போறாங்க, அட்லீஸ்ட் ஒளிஞ்சாச்சு போய் தொலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனும் சரி சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐயோ ஆமாலாங்கிற மாதிரி, ஆமா நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகலாமா எங்கனாலுங்கிற மாதிரி கேட்குறா. ஆ நல்லா ஐடியாதான் இருக்குங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு வா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலான்னு ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பார்க்க மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து உட்காரு, அவனும் இவளுக்கு ஜூஸ்லாம் வாங்கி கொண்டு வந்து உட்காருறான். அவளே இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட யாராச்சும் வந்துருவாங்களோ வந்துருவாங்களோன்னு பயத்திலே சுற்றிட்டு இருக்கா. இவனும் ஏன் யாராச்சும் வீட்டில் உள்ளவங்க பார்த்துருவாங்கன்னு பயமானு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் லைட்டாக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சுற்றி சுற்றி பார்த்துட்டுருக்கு. அப்போது ஒரு காரு படக்குன்னு வருது இவங்க மக்க, ஐயோ அதுவும் படக்குன்னு அந்த காரும் நின்று லைட்லாம் அடித்து பார்க்க, இது கன்ஃபார்ம் அவன் வீட்டிலேருந்து தான் யாரோங்கிற மாதிரி சொல்லி இவளும் அவனை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறா. அதுவும் பொதுக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கும்போது அங்கே அவனோட அப்பாவை பார்த்துடுறா, நம்ம கொங்கியோட அப்பாவை பார்த்தோன்னே ஐயோ இவர் என்ன எங்கேங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் போய் அப்படியே போய் பக்கத்தில் உட்காரு. என்னடியா ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, நீ அந்த மக்கள் பார்த்துறது பார்த்துறதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு உட்காரு. அவளு பாவம் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இல்லை, ஃபுல்லாக அங்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கா. அவரும் கொங்கியோட அம்மா கூட தான் வந்திருப்பாரு போல, இவளும் ஐயையோ அத்தை வேற இருக்காங்களே, அத்தையும் மாமாவும் இங்கே இப்படி தான் இருக்கணுமா, அவன் அப்பமே சொன்னான் நான் கேட்டிருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போது அத்தையோட கர்ச்சீஃபோ இவமாக்க வருது. ஐயோ இந்த ஆத்தாலோட கர்ச்சீஃப் இங்க தான் வரணுமாங்கிற மாதிரி இவ்வளவு பயத்துல படுக்கணும் ரெஸ்டாரண்டோட பையலோட கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்ற மாதிரியே காட்டிக்கிறா. இவனும் என்னடி பண்ற உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்க, ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை, ஆனா எதுவும் பண்ணிடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஆக்டிங்க போடுறா. இவனுக்கு புரிஞ்சிருது என்ன நம்ம ஐடென்சி கொள்ளாண்டுட்டு இருக்கோமாங்கிற மாதிரி அவனு கொஞ்சம் ஈடு கொடுத்துட்டு இருக்கான். அவரும் அந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு இந்தாமாங்கிற மாதிரி அங்க ஒரு பொம்பளைக்கிட்டே போறாரு. இப்பதான் தெரியுது அந்த பொம்பளை நம்ம கொங்கியோட அம்மா கிடையாது போல, வேற ஏதோ ஒரு பொம்பளை. இவளும் அதை பார்த்தோன்னே என்ன நடக்குதுங்கிற மாதிரி அவளும் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்னன்னா அவளோட நெத்திலெல்லாம் வேற கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இவளுக்கு சுக்கு நூறம் உடஞ்சு போயிடுது இதையும். இன்னும் இவர் இப்படி ஏமாத்துறாரு அவர் பொண்டாட்டிங்கிற மாதிரி யோசிச்சு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிருது, என்ன பண்ணனே தெரில, அப்படியே பயத்திலேயே இவ்வளவு உட்காந்துட்டு இன்னும் இப்படி ஆகிருச்சுங்கிற மாதிரி அவன் மண்டை ஃபுல்லா பிளாங்க் ஆயிருது. இவ்வளவு லூஸ் மாதிரி உட்காந்துருக்கா, எதுவும் பேசாம அவனு என்னாச்சு என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கான். இவ்வளோ இல்லை ஒன்றும் ஆகலைங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அங்கே மாமாவும் அந்த வப்பாட்டி கூட அங்கிருந்து போக இவளும் வா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்கிறா. அவனும் உனக்கு அவங்க தெரிஞ்சவங்களாம் என்னங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி மழுப்பிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சரி நீ போய்க்கோ நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்கிறா. அவனும் ஏன் நான் வீட்டுக்கு வர வந்து விடுறேன்னு சொல்கிறான். இல்லை இல்லை வேணா வேணா பிரச்சனை ஆயிரும் நான் போய்க்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அவனை அங்கேயே நிப்பாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பார்க்குக்குள்ளே நுழைஞ்சோன்னு ஒரு காரு வந்து இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிற மாதிரி லைட்டெல்லாம் அடிச்சு பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த கார்ல இருந்து ஒரு புள்ளி இவனை கூப்பிடுது. அந்த புள்ள வேற யாரும் கிடையாது நம்ம கோங்கியோட ஃப்ரெண்டு தான். அவளும் இவனை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் பேசிக்கலாம்னு சொல்றா. என்ன டீல்னு கேட்கும்போது எனக்கு கோங்கியை ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குது, உனக்கு ஜாங்மியை பிடிக்கும் தானே கேட்குறா. ஆமான அவனு சொன்னோன்னே பாத்தியா இதுக்காக தான் நான் உனக்கு சூஸ் பண்ணேன்,
அவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நான் உனக்கு காசு தரேங்கிற மாதிரி சொல்கிறா. இவனுக்கு காசுனா கொஞ்சம் பிடிக்கும் போல், அதுக்காக தான் எப்போ பார்த்தாலும் காசு காசு, அதோட எப்படியாச்சும் ப்ரொமோஷன் வாங்கிட மாட்டோமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சுற்றிட்டு இருந்திருப்பான். இவ்வளோ காசு தரேன்னு சொன்னோன்னே இவனும் சரிங்கிற மாதிரி யோசிக்கிறான். எதுக்காகனா இவனும் அதை தான் கண்டுபிடிக்க போகிறான். இவன் அதுக்கு காசு தராங்கும்போது வேணான்னு சொல்ல முடியல இவனால், அதனால ஓகேன்னு சொல்லிடுறான். வீட்டில் நம்ம கோங்கி பாத்ரூம் கதவை சரி பண்ணிட்டான். அது சரியாக இருக்கான்னு ஒருத்தர் செக்கும் பண்ணும்போது அவன் அவளை கட்டி பிடிச்சிருப்பான் இல்லையா நம்ம ஜாங்மிய, அது அவன் மண்டைக்கு வருது. அதை அப்படியே ஒரேடியாக அழிச்சு போட்டுட்டு, ஆ பாத்ரூம் கதவு சரியாக தான் இருக்குது, செக் பண்ணியாச்சு, நம்ம போய் தூங்குவோங்கிற மாதிரி ஏதோ அதை திங்க் பண்ணாத மாதிரியே அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிறான் இன்டெரக்டாக. அதனால இவளோ மாலில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திக்கு போய் இவ பக்கத்தில் இருக்கிற இவ ஃப்ரெண்டும், என்னாச்சு எதுக்கு சோகமாக மண்டையை வச்சுக்கிறேங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளோ அதை யோசிச்சிட்ருக்கா. அவங்ககிட்ட அவங்க அப்பா பண்ண கேவலமான விஷயத்த சொல்லலாமா வேணாமா, சொல்லலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கா. அந்த சமயம் அங்கே இவளோட எக்ஸோ வந்துட்டு இருக்கான். வந்து ஜாங்மி அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்கிறான். இவளோ இவளோட ஃப்ரெண்டை பார்க்க, ஃப்ரெண்டும் நாங்கள் உனக்காக தான் பேசிகிட்டு இருந்தோம், நீ தப்பாக நினச்சிட்ட, அதை எனக்கு இவரை ரொம்ப பிடிக்குங்கிறது இவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உன்னையே திருப்பி தேடி வந்துட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளோ எவன் சொன்னால் எனக்கு இவனை பிடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது பாவம் அவனுக்கு சாணியில் மூக்குன செருப்பால் அடித்த மாதிரி ஆயிடுது. என்னடி நீ திருப்பியும் அடிக்கியா என்னை லவ் பண்ணாத மாதிரி, நான் பண்ணது தப்பு தான், அதுக்குன்னு என்னை இவ்வளோ பனிஷ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்தா அங்கே நம்ம கோங்கியோட அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. இவளோ ஐயோ இங்க என்ன இங்கே வந்திருக்காங்கிற மாதிரி யோசிச்சு எதுக்கு வந்திருப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்னன்னா முட்டைங்கால்லாம் போட்டு இவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒருத்த என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு ப்ரொப்போஸ் டீ கண்ணு தெரியலையான்னு கேட்குறான். கொண்டு போட கிறுக்கு பயிலங்கிற மாதிரி அவனை அல்லைக்கு அப்படியே தூக்கிக்கிட்டு போய் ஏதாச்சும் ரூம் கிடைக்குமா ரூம் கிடைக்குமான்னு ஒரு ரூமை கண்டு பிடிச்சி அந்த ரூம்குள்ளே இவனை தூக்கி போட்டு கதவை சாத்திட்டு, ஹலோ ஆண்டி இங்கே என்ன வந்திருக்கீங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறான். அதுவாம்மா உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் அப்படியே ஆண்டி நான் அவங்க கூட பேசி கொடுத்துட்ருக்கா. அந்த சமயம் இவளும் போட்டி வச்சுருந்தா இல்லையா அவனும் திறந்துட்டு வெளியே வர இவளும் அதை பார்த்துட்டு ஐயோ இவன் இங்கே வராங்கிற மாதிரி யோசிச்சு, ஆண்டி எங்கேயாச்சும் போகணுமான்னு கேட்க, ஆமாம்மா உனக்கு கூப்பிட்டு தான் வந்தேன் க்ராசரி ஸ்டோருக்கு, வரியானு கேட்க, ஆ கடைக்குது நான் வந்துடுறேங்கிற மாதிரி அப்படியே அவங்களே இழுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இதுக்கப்புறம் நடக்க போகிறது நம்ம நாளைக்குள்ள பாட்டில் பார்த்துடலாம். சரி போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமாக ஹை பை போட்டுருங்க. டாட்டா.